இப்போ எதுக்கு எனக்கு தேவையில்லாமல் விலக அப்பெல்லாம் நாளைக்கு? சரி, குழந்தைகிட்ட இப்போ என்ன பேசினாலும் குழந்தைக்கு கேட்கும், ஏதாவது பேசுங்க. சொந்தக்காரங்க யாரையும் நம்பாதடா. இப்படி தான் பேசுவாங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். நான் இப்போ கிளம்புறேன் ஆண்டி, வரேன். யமுனா, ஏம்மா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, தங்கிட்டு காலையில் போயேன். இல்லை ஆண்டி, பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். சரி சரி, உனக்கு இங்கே அவ்வளோ வசதி இருக்காது, பரவாயில்ல. ஐயோ, அப்படிலாம் இல்லை ஆண்டி. இறேன், நம்மளும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம்ல. சரி, இருக்கேன். ஏய், என்னம்மா இங்கே வந்து படுத்துட்டா? இங்கே கொசு கடிக்குமா? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள கம்ஃபர்டபுளாக தான் படுத்திருக்கா, கவலைப்படாதீங்க. சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பார்த்தேன் பார்த்தேன், நீங்கள் பார்த்து பார்த்து அவளோட பெட்டை ரெடி பண்ணுது. அது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் பார்த்துக்கணும் இல்லம்மா. என்ன பாருங்க, நல்லா பாருங்க. உங்கள் மனசில் அவன் மேலே கொஞ்சோண்டு லவ் இல்லை? சே, பைத்தியம் மாதிரி பேசாத. இல்லைன்னு சொல்லி நான் உன்னை மட்டும்தாண்டி லவ் பண்ணுறேன். போதும் போதும். ஐ லவ் யூ டி. ஐயோ, அப்பாபா, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். நான் இன்னும் வாயிலேருந்து அது கூட கேட்கவே இல்லையே. லவ் யூ லவ் யூ. அடேங்கப்பா, என்ன ரொமான்ஸ்! இப்படி ஒரு பொழப்பு தேவையா? பூட்டின ரூம்குள்ள பைத்திய மாதிரி உனக்கு நீயே தனியா பேசிட்டு இருக்க. நாங்க ஏன் இன்னும் உன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கோம் தெரியுமா? அவங்களுக்கு நீதான் அவங்க அண்ணன் கொன்னு தெரிஞ்சா. பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். என்ன மச்சான், எது நிஜம் எது பொய்னே புரியலையா? எல்லாரும் உன்னை பைத்தியம் பைத்தியம்னு சொல்கிறாங்களா? தனியாக பேசிகிட்டு இருக்கியாமே, நீ ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டாக பார்க்கறது நல்லது மச்சான். நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? என் குடும்பத்தை இப்படி நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டியடா? அப்படி என்னடா உனக்கு பணத்து மேல ஆசை? அந்நியாயமா என்னையே கொண்டுட்டிய. வா, என் கூட நீயே வந்துருவா. வா வாடா, வா வாடா.
ஏண்டாடி பண்ற? நம்ம எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு நிம்மதியா இருந்தோம்டா. அப்ப நம்ம கிட்ட என்னடா பணம் இருந்துச்சு? உனக்கு நான் இருந்த, எனக்கு நீ இருந்த, நமக்கு எல்லாரும் இருந்தாங்கடா. இப்ப உனக்கு யாரா இருக்கா? எங்க எல்லாரையும் விட அப்படின்னடா உனக்கு பணம் பெருசு. உங்ககிட்ட இருந்து பணத்தை நான் எடுக்கிறதுக்கு காரணம் எனக்கு நான் வசதியா ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு இல்லை மச்சான். அந்த ஆபீசர் கிட்ட இந்த பணத்தை நான் கொடுத்துட்டு எங்க அப்பா திருடம் இல்லைன்னு இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதான். அண்ணா நீ நிம்மதி எழுந்து பைத்தியம் பிடிச்சி நாசமா போய் தான் அது நடக்கணும்னா தேவையில்ல மச்சான். அதனால எங்க அப்பா உயிரினா திரும்பி வந்துருப்போது. நான் பாக்கி பணத்தையும் கொண்டு வந்து உன்ட்டே கொடுத்துட்றேன் மச்சான், நீயே வச்சுக்க. பரண்டா. அத்தை அத்தை மன்னிச்சிருங்க, ஏதோ பணத்தாசையில் இப்படி தப்பண்ணிட்டாத்த. மாமா சூசைட் பண்ணி பாருன எதிர்பார்க்கல, ஏதோ என் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துடலாம் தான் நினச்சாத்த. ஆனால் மாமா செத்ததுக்கப்புறம் எப்படி சொல்றதுன்னு தெரியல, என்ன மன்னிச்சிருங்க மச்சான். உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கு எனக்கு அருகதில்லடா, என்ன மன்னிச்சிரு மச்சான், என்ன மன்னிச்சிடறான். நான் பண்றது எல்லாமே கரெக்ட் மாதிரி இருந்துச்சுடா, ஆனா எல்லாமே தப்பாயிருச்சு, தப்பு பண்ணிட்டேன் மச்சான், சாரிடா சாரி. கடடா தமிழ் வாப்பா உக்கார். உங்களோட 5 கோடி ரூபாய் பணமும் இப்ப என்கிட்ட இருக்கு சார். நாளைக்கு காலையில் தொலைஞ்சு போன ஃபைல் கிடச்சிருச்சுன்னு நீங்களே சொல்லுங்கள், என் வேலையும் திருப்பி கொடுத்துருங்க சார். சாயங்காலமாக நானே பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றேன் சார். ஒன்றும் நம்ம ஒரு டீல் பண்ணிப்போம், இந்த 5 கோடி நீயே வச்சுக்க. ஏன்னா இந்த ஃபைலை வச்சு ஒரு 50 கோடி ரூபா நான் பார்த்துட்டேன். ஸோ என்னால் அந்த ஃபைலை திருப்பி கொண்டு வர முடியாது, அதனால் உன் வேலையும் என்னால் திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலாக இந்த 5 கோடி நீயே வச்சுக்க, நீயும் செட்டில் ஆன மாதிரி ஆகும், எனக்கும் இந்த பிரச்சனை முழுசாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். என்னப்பா யோசிக்கிற, நீ வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாலும் 1 கோடி கூட பார்க்க முடியாது, இதை விட அதிர்ஷ்டம் அடிக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு சார் பணத்தை எடுக்க வீட்டுக்கு ஆரம்பிச்சிங்க? இந்த மாதிரி 5 கோடியோடு நீ முன்னெடுந்து நிற்க கூட வேண்டாம், வந்து நின்று அப்புறம் அந்த ஃபைலுக்கு நான் அந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டியிருக்குமே. என்ன சொல்கிற, நீயும் கஷ்டப்படாமல் செட்டில் ஆன மாதிரி இருக்கும், எனக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சு நிம்மதி இருக்கும். எங்கள் அப்பா உயிருக்கு 5 கோடி ரூபா விலை பேசுகிறீங்களா சார்? பணம் தான் முக்கியம்னு எல்லாரும் இருந்துட மாட்டாங்க சார். ஏன் இருக்க மாட்டாங்க? பணத்துக்கு மேலே வேற என்ன யாருக்கு? நாளைக்கு காலையில் ஃபைல் திரும்பி வரணும், என் வேலையும் திரும்பி வரணும். இல்லைன்னா ஏ இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது, நான் நினச்சா உன்னை மொத்தமாக அழிச்சிடுவேன். தமிழில் யாராலையும் அழிக்க முடியாது சார், முடிஞ்சதை பார்த்து. இவன் 5 கோடி ரூபா பணத்தை வேணாங்கிறான், இவன் சரிப்பட்டு வர மாட்டாங்க, இவனுக்கெல்லாம் வன்முறை தான் சரியாக வரும். ஹலோ, எனக்கு வலி வந்துருச்சுங்க அம்மா, கோயில் வரம் வரமா. ஏய் ஓடு ப்ளீஸ், ஏய் காப்பாத்துங்க.
ஹலோ, நான் சொன்ன டீலை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கணும் சார். தப்பு பண்ணிட்டீங்க தம்பி. உன்னை நேத்தே விட்டுறக்கூடாது. எப்படி எஸ்கேப் ஆகிட்டேன்? என்னோடய அடுத்த மூவில் நீ தப்பிக்கவே முடியாது. நான் எங்கேயும் போக மாட்டேன் சார், இங்கேயே தான் இருப்பேன். நீங்கள் தான் உள்ளே போக போகிறீங்க. என்ன உள்ளே அனுப்புகிற அளவுக்கு உன்ட்ட என்னடா இருக்கு சார்? அப்படியே கொஞ்சம் உங்கள் டிவி ஆன் பண்ணி நியூஸ் வைங்க. ஆமாம் சார், நடந்தது அப்படியே சொல்கிறேன். ஏன்னா என் மனசாட்சி என்னை கொல்லுது. என்னோடய சீனியர் ஆஃபீஸர் மிஸ்டர் பிரகாஷ்குமார் தேவநாதன் ஃபைலை திருடின பழிய அவரோட அப்பாவே அசிஸ்டண்ட் மிஸ்டர் விஜயராகவன் மேலே போட்டுட்டார். திருட்டு பழியை தாங்க முடியாமல் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டார். அது இவருக்கு வசதியாக போயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் எப்படி சார் நம்புறது? எப்படி நம்புறதுன்னா, எல்லாத்துக்கும் துணை போனது நான் தம்மா. நான் தான் ஐ விட்னஸ். எப்படி அவர் என் பக்கம் இழுத்தன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாமே பணம் தான் சார். நீங்கள் சொல்லி கொடுத்த விளையாட்டு தான். உங்கள் 5 கோடி ரூபாய் பணத்தை அவருக்கு லஞ்சமாக கொடுத்து உண்மையை ஒத்துக்க வச்சேன். உங்கள் பணம் உங்களுக்கே யமனாக வந்துருச்சு பார்த்தீங்களா? அதிக பணம் ஆபத்தானது சார். குட் பை. முட்டால், ரஸ்ல ஏன் இதெல்லாம் சொன்னேன்? இப்போ நான் மாட்டேன், நீ தானே உள்ளே போவ சார். நீங்கள் அடித்த 50 கோடி ரூபாயில் எனக்கு 5 லட்சம் தான் கொடுத்தீங்க. அந்த பையன் 5 கோடி ரூபா கொடுத்துருக்கான். என் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஜிங்ஜாக் போட்டால் கூட இவ்வளோ பணத்தை நான் சம்பாதிக்க முடியாதுல்ல சார். சாப்பாடு மறந்துட்டீங்க. தேங்க்ஸ். ஹலோ, என்னம்மா தூக்கிட்டு போய் விட மாட்டீங்களா? அப்போ ஏதோ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் தூக்கிட்டு போய் விட்டேன். இப்போ தூக்கிட்டு போனால் பார்க்குறவங்கள என்ன நினைப்பாங்க? நீ நடந்து போயிடு. வேணும் தானே சாப்பாடு விட்டுட்டு போனீங்க? உங்க கையில் தானே டிஃபன் பாக்ஸ் இருந்தது, கொடுக்க வேண்டியதானே? இந்த இட்லி கடை கருப்பாட்டி நம்மளை கேவலமாக நினைக்க மாட்டாங்க. அதுக்காக அந்த அம்மாவையா தூக்கிட்டு போக முடியும்?